ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் கிட்டே சுத்தமான தேங்காய் எண்ணெய், தேன் எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி இப்போது சின்னதாக நம்ம கேக்கு பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தோம். பட் இப்போ வந்து அது கொஞ்சம் நாளாக நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். கேக்கு பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து வெயிட் லாஸ் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு புரியுது. அது டிசம்பரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. கேக்கு பண்ணுறது, குக்கீஸ் பண்ணுறது, அதுலேயே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நானுமே முடிஞ்ச அளவு டயட்டில் தான் இருக்கேன். ரொம்ப பழையது மாதிரி குண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். என்னோடய வெயிட் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிசம்பர்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாமே லைவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதை விட்டே நான் வெளியே வந்து இப்போ வேற ஒரு ஜேர்னலில் போயிட்டுருக்கேன். அது என்னோடய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெருசாகணும், கொஞ்சம் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் போயிட்டுருக்கேன். ஏன்னா யூடியூப்பை மட்டும் நம்பி என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு அது தெரியும். என்னோடய வீடியோஸோட வியூஸை பார்த்தாலும் எனக்கு வர இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் யூடியூப்பு அதை மட்டும் பார்த்து என்னால் போக முடியாது. என்னோடய எனக்கான ஒரு தனி இடத்த அந்த பிஸ்னஸில் வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய எண்ணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னோட வீடியோல பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு கேக் ஆர்டர் பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறீங்க கேக்கு பற்றி. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. நான் பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பை பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் செஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தாங்க. அவங்க மூலமாக நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் கற்றுப்பேன். ஸோ ரெண்டு செஃப் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தான் கேக்கை பார்த்தினா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். கேக்கு மட்டும் கிடையாது, குக்கீஸ், அந்த ரெசிபி, அதெல்லாமே எனக்கு அவங்க கொடுக்கறது தான். ஸோ அதை வச்சு தான் நான் என்னோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின வீடியோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பண்ணுற ரெசிபியோட வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்ன மெத்தடில் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஹோம்மேடாக முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேஜி வெண்ணிலா கேக் ஒன்று ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது எப்படி விலை அதிகமாகவும் நம்ம வெண்ணிலா கேக் பண்ணலாம், விலை குறைவாகவும் பண்ணலாம். ஸோ ரெண்டு டைப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது கூட இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். தீபாவளி வருது. ஸோ தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை வந்து நம்ம ஸ்வீட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டு பரிசு கொடுக்குறப்போ என்ன மாதிரி ஸ்வீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபர் பற்றி டீட்டெயில் நான் அந்த சைடில் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று, அது வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் ப்ரௌனி இருக்கும், ஒரு 5 பீஸ் ஃபட்ஜ் ப்ரௌனியும் 5 பீஸ் நட்ஸ் ப்ரௌனியும் இருக்கும். அது கூட வீட் பட்டர் குக்கீஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜி குக்கீஸ் கொடுக்குறேன். அது கூடவே சாக்லேட் குக்கீஸ். ஸோ இந்த 3 குக்கீஸும் சேர்த்து டோட்டலாக ஒரு 18 பீஸ் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10 பீஸ் ப்ரௌனியும் வரும். ஸோ இதுதான் நம்மளோட 600 ரூபாய்க்கான ஒரு ஸ்வீட் பாக்ஸு. இது வந்து நான் உங்களுக்கு இப்போ தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் கொடுக்குற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ஃப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொரியர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வாரமே இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கனா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் இருக்கட்டும், இல்லை எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம நீட்டாக பண்ணுறோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொரியர் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ஆஃபரில் உங்களுக்கு வர இது பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. இப்போ நம்ம வந்து நிறைய வெரைட்டியான ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கிட்டப்போ நல்ல மூவிங்கில் இருக்க ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ஃபட்ஜு ப்ரௌனி தான். அந்த ஃபட்ஜு ப்ரௌனி நார்மலாக நீங்கள் வெளியே விலை கேட்டிங்கன்னா ஒரு பீஸ் வந்து 70, 80, 60 மேலேயே போகும். நம்ம ஒரு பீஸை வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ அதுதான் இப்போ கொடுத்துருக்க ஆஃபர். இந்த ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரௌனி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டர் பண்ண எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தீபாவளி அப்படிங்கிறனால தான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ப்ரௌனி சாப்பிட்ணும், கொஞ்சம் விலை
விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 200 ரூபாய்க்கே தான் ஆர்டர் போடணும், அப்போ தான் எங்களால் அந்த கொரியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே வர்றப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகிடும், அதனால் குறைஞ்சது 200 ரூபாய்க்கே தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த ரெண்டு ஆஃபர் தான் இப்போ ஸ்வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்கு டெலிவரி பண்ணுறோம். ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணுற கேக் ஐட்டம்ஸ் அது கொரியர் பண்ண முடியாது, அதனால் அதே மாதிரி கொரியரில் கப் கேக் இருக்குது. ஸோ கப் கேக்கு கொரியரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த சைடில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரௌனிஸ் இருக்குது, ஒரு 3 வெரைட்டியான ப்ரௌனிஸ், ஒயிட் ப்ரௌனி, ரெட் ப்ரௌனி, அப்புறம் நட்ஸ் அண்ட் ஃபட்ஜ் ப்ரௌனி, இந்த மாதிரி 4 வெரைட்டியான ப்ரௌனி இருக்குது. அது கூட கப் கேக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம், அதுவுமே கொரியரில் கொடுக்குறோம். ப்ளஸ் குக்கீஸ், குக்கீஸ் என்னென்ன குக்கீஸ்னால் காஃபி குக்கீஸ், எல்லா குக்கீஸும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி குக்கீஸ் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். காஃபி குக்கீஸ், ஓட்ஸ் குக்கீஸ், வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட் பட்டர் குக்கீஸ், ஏலக்காய் குக்கீஸ், நட்ஸ் குக்கீஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா குக்கீஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன குக்கீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட விலைகள் வரும். இந்த பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக்லேட்டும் இருக்குது, ஸோ சாக்லேட்டையும் நீங்கள் தேவைப்பட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பொருள் நீங்கள் ஆர்டர் போடுறதா இருந்தாலும் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்னையோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1/2 kgல ஒரு வெண்ணிலா கேக்கு, அதை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேக்கு பண்ணணும், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். 1/2 kgல ஒரு வெண்ணிலா கேக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. அவங்க விலை கம்மியாக தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. இது 2 வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து எனக்கு வெண்ணிலா கேக் தான் வேணும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு விலை குறைவாக பண்ணுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த மூணையும் சேர்த்து ஒரு 3 முறை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக கேட்குறாங்க அப்படின்னா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும், அதே அளவு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்து ஒரு 3 முறை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக தான். இப்போ 1/2 கிலோ கேக் அப்படிங்கிறனால 2 முட்டை போதும், 2 கொஞ்சம் பெரிய சைஸு முட்டை தான். ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் 1 வேணுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் 2 முட்டை கண்டிப்பாக தேவைப்படும். 2 முட்டை, அது கூட ஒரு ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு சேர்த்து மறுபடியும் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/2 கப்பு பவுடர் சுகர், அதை வந்து அந்த பவுடர் சுகரை ஒரு 2-3 முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், மெல்ட் ஆகி இந்த ரிபன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வராது, கொஞ்சம் கெட்டியாகி மறுபடியும் ரிபன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நல்லா பீட் பண்ணி நம்ம நினச்ச அளவு ரிபன் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன்னா வெஜிடபிள் ஆயில், ஸ்மெல் இருக்காத ஆயிலாக இருக்கணும். அது சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணியிருக்கேன். அந்த ரிபன் கன்சிஸ்டன்சி போகவே கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கடுத்ததாக இப்போது நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 முறையாக இதில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் இருக்குது, அந்த பால் கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு போட்டுட்டு மறுபடியும் பால், அந்த மாதிரி ஒரு 3 முறையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக வந்து பேக் பண்ணுற டைமுக்கு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபுட்டு நம்ம ஃபுட்டுக்கு சாப்பாடுக்கு சேர்க்குற வினிகர். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவனை ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும், அதாவது 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ஓவன் ப்ரீஹீட் பண்ணணும். நீங்கள் இது இப்போ பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் அடிகனமான பாத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடை வச்சுட்டு அது நம்ம காற்று எதுவும் போகக்கூடாது அந்த மாதிரி மூடை வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீஹீட் பண்ணுற டைமில் இருக்கு இல்லையா, ப்ரீஹீட் பண்ணி முடிகிற டைமுக்கு இதில் நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு வினிகர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வெளியே வச்சுக்காதீங்க, கசப்புத்தன்மை வந்துடும், கேக்கு சாப்பிடவே முடியாது. நீங்கள் கரெக்டாக நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த எக் ஸ்மெல் வராது இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். அந்த வினிகரை கரெக்டாக அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போதும், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்து சீக்கிரமாக வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அதே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்கிங்கான ட்ரே இருக்கு இல்லையா, அந்த பேக்கிங்கான ட்ரே வந்து ஆல்ரெடி நம்ம பட்டர் ஷீட்டர்லாம் போட்டு அதை வந்து ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அதில் வந்து இந்த மாவை சேர்த்துக்கணும்.
சேர்த்துட்டு இப்போ ஓவன் ரெடியாக இருக்குது, நான் ஓவனில் வைக்கிறேன், நீங்கள் பாத்திரத்துலேயும் வைக்கலாம். பாத்திரத்தில் இப்போது அடிகனமான பாத்திரத்தில் அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 30 to 35 minutes வரைக்கும் ஆகும், வேகிறப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நீங்கள் எதை வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தனியாக அதை உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறேன். இப்போது நான் ஓவனில் வைக்கிறனால ஓவனில் பார்த்தீங்கன்னா 170 degrees Celsius ஒரு 25 minutes நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். என்னோடது மார்பி ரிச்சர்ஸ் 60 liter ஓவன். உங்களோட ஓவனுக்கு ஏற்ற மாதிரி இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வேகட்டும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுக்கு தேவையான விப்பிங் கிரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1/2 cup மாவுக்கு நம்ம எடுத்திருக்கோம், அப்போ 1 cup விப்பிங் கிரீம் தேவைப்படும். விப்பிங் கிரீம் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 teaspoon அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துருக்கேன். சேர்த்து பவுடர் சுகர் 1/4 cup அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விப்பிங் கிரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொன்று, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பிளாஸ்டிக் எந்த விதத்துலேயும் பிளாஸ்டிக் அந்த நான் யூஸ் பண்ணுற இல்லை பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி பவுலில் வந்து விப்பிங் கிரீம் பீட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வராது, அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது, கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், அதில் நம்ம ரொம்ப டைட்டாக விப் பண்ணி எடுக்க முடியாது. அதுவே ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கூட எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பார்த்தீங்கன்னா கேக்கு நல்லா ஆறிடுச்சு, அதுக்கப்புறமா அன்மோல்டு பண்ணிவிட்டு அதை 3 pieces கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கேக் போர்டில் லைட்டாக கிரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது கேக்கை 1 layer கேக்கை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போது நம்ம வெண்ணிலா கேக் வந்து நான் சொன்னேன் இல்லையா, விலை அதிகமாக இருக்கிறதும் விலை குறைவாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ விலை அதிகமாக தர்றாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது இவங்க விலை குறைவாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன்னா நார்மல் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு அதில் வந்து விப்பிங் கிரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜெரி கிரஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ஜெரி கிரஸுக்கு பதில் இப்போ விலை அதிகமாக கேட்குறாங்கன்னா நீங்கள் ப்ளூபெரி க்ரஷ்ஷு இல்லை வேறு ஏதாவது க்ரஷ்ஷு செரி கிரஸ் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரிச்சாக அது இருக்கும். இப்போ அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா கேக்கை வச்சுட்டு மறுபடியும் சுகர் சிரப்பு வச்சு வெட் பண்ணிவிட்டு கிரீம் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து ஜெரி சிரப்பு சேர்க்கறதுக்கு நான் மறந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம விலை அவங்க குறைவாக கேட்டாலும் கொடுக்குறத தரமாக டேஸ்ட்டாக கொடுக்கணும், ஏனோ தானோன்னு செஞ்சு கொடுக்கக்கூடாது, அப்போ மறுபடியும் அவங்க ஆர்டர் தர மாட்டாங்க. இப்போது பேக்கிங் பிஸ்னஸ் கூட ரொம்ப போட்டியாக போயிட்டுருக்க காலகட்டம். ஸோ ஒருத்தங்களை விட இன்னொருத்தங்க பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பக்கம் போவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம பெட்டராகவே கொடுக்கணும். இப்போ 3rd layer வச்சு அதிலேயே சுகர் சிரப்பு வெட் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக வந்து நம்ம க்ரம் கோட்டு கொடுக்க போகிறோம். க்ரம் கோட் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம கேக்கை வந்து சைஸ் பண்ணுறதுக்காக, இப்போ அதோட போர்டில் வந்து நம்ம கேக்கு பிசுரெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காகவும் அது நீட்டாக நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த நம்ம லேயர் லேயராக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறப்பவும் சில லேயரில் வந்து க்ரீம் படாமலாம் இருக்கும், சைடில் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இடைவெளி விட்ட மாதிரியெல்லாம் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி அதை நீட்டாக க்ரம் கோட்டை முடிச்சுட்டு போர்டை நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு உங்களுக்கு டைமை பொறுத்து, உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு 1/2 hour நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் நம்ம க்ரீமாக அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லாம் நீட்டாக எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஐசிங் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லந்தாக போகுங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணி தான் வச்சுருந்தேன், ரொம்ப லந்தாக போகுது, உங்களுக்கு பார்க்குறப்ப போர் ஆகும் அப்படின்னு தான் நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த லேயரும் நான் க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியிருந்தேன். அடுத்து எடுத்துகிட்டு கடைசியாக வந்து கீழே செல் டிசைன் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அந்த இதில் வந்து பவுலில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ க்ரீம் வந்து ஸ்டிப்பாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட ஒரு கண்ணாடி பவுல் இருந்துச்சு, அது விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கலை, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி இல்லையா, அது அப்போ வாங்குறப்பவே எனக்கு 600 rupees ஆச்சு. அதுக்கப்புறமா நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் நார்மலாக க்ரீம் பீட் பண்ணி எடுக்கிறது, இந்த முறை பிளாஸ்டிக்கில் பண்ணேன், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்துச்சு, டிசைன் கொடுக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோரணம் எல்லாம் கட்டுவோம் இல்லையா, அந்த டிசைன் கீழே கொடுக்குறேன். அதுவுமே ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருந்தேன், அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வரலை. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கூட பெருசாக அந்த ஹோலை கட் பண்ணி பெருசு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒயிட் க்ரீம் வச்சு நான் கொடுத்துக்கிறேன். நான் பிங்க் கலர் கொடுத்து தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த செல் டிசைன் ஒரு கோட்டெல்லாம் நான் பிங்க் கலரில் கொடுத்துருந்தேன், அடுத்ததாக ஒயிட் கலரில் அந்த தோரணம் கொடுக்குறேன்.
இப்போது இந்த இது ஒரு புதிய டிசைன் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணேன். ஃபஸ்ட் டைமாக இந்த டிசைன் பண்ணினேன். கொஞ்சம் எனக்கு சொதப்பல் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நான் நினச்ச அளவு அவ்வளோ நல்லா வராத மாதிரி ஒரு ஃபீல். இந்த மாதிரி சின்னதாக பூ டிசைன் கொடுக்குறேன். இந்த பூ டிசைன் கொடுக்குறது தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. க்ரீம் லூஸாக இருந்தனால அந்த டிசைன் வந்து அப்படியே கரெக்டாக நிற்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சென்டரில் சின்னதாக ஒரு பிங்க் கலர் அந்த க்ரீம் வச்சு சின்னதாக ஒரு மகரந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். வேறு கலர் க்ரீமும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போது சின்னதாக டாட் டாட்டாக இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் க்ரீம் வச்சு கொடுக்குறேன். ஒரு முத்து மாதிரி ஒயிட் கலர் முத்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது ஒயிட் க்ரீம் தான். ஸோ இந்த மாதிரி அதே டிசைன் வந்து நான் கீழேயும் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா 10th பர்த்டே குழந்தைக்கு அவங்க எழுதி கொடுக்க கேட்டிருந்தாங்க, அதை மேலே எழுதுகிறேன்னா. குழந்தையோட பேர் பார்த்திங்கன்னா ஆஷிபா. அவங்க அனுப்பியிருந்தா அந்த ஸ்பெல்லிங் பார்த்து பார்த்து நான் நீட்டாக எழுதிட்டுருக்கேன். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே டாப்பர் வைக்கலாம். இப்போ மேலேயும் ரெண்டு மூணு ரோஸ் டிசைன் மாதிரி இந்த மாதிரி கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது கடைசியாக வந்து கொஞ்சம் சுகர் பால் எல்லாம் போட்டுட்டு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிச்சு. கொஞ்சம் சொதப்பலெல்லாம் இருந்தாலுமே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. கேக்கு ஃபுல்லாக ஒரு டிசைன் வர்ற மாதிரி அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1/2 கிலோ 300 ரூபாய் இந்த கேக்குக்கு நான் வாங்கியிருந்தேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.